தலைவன் திருவடியை பூஜிக்கும் சங்கம் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்க. ஆக இந்த சங்கம் தலைவன் திருவடியை பற்றி பூஜிப்பதா, பூஜிக்கிட்ட சங்கம். இப்போ வாய்மை என்றால் உண்மை. அப்போ இதயத்தில் உண்மை இருக்க வேண்டும். இதயத்து தூய்மை அல்லது உண்மை அல்லது மெய்மை இருந்தால் வாய்மை, வாய்மை என்பது உண்மை. இதயத்தில் தூய்மை இருந்தால் அன்றி சொல்லிலே தூய்மை இருக்க முடியாது. அப்போ இதயத்தில் தூய்மை இருக்குது. எப்படி தூய்மை வந்தது? இங்கே நடந்த நடைபெறுகின்ற அன்னதானத்தாலும் உருகி தியானிப்பதாலும் அந்த தூய்மை வந்தது. இதயத்தில் தூய்மை சொல்லிலே தூய்மை இருக்குது. அப்போ உள்ளத்தில் அவர் வள்ளுவன் சொல்லுகிறான், வாய்மை தூய்மையாக இருக்குது, தூய்மையாக உண்மையை பேச வேண்டும். வாய்மை என்றால் உண்மை என்று அர்த்தம். இதயத்தில் உண்மை இல்லாமல் வாயில் உண்மை வரவே வராது. வள்ளுவன் சொல்லுவான், வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லுள். வாய்மைனா உண்மை. வாய்மை எனப்படுவது யாதெனில், வாய்மை என்று சிறப்பித்து சொல்லப்படுவது எது என்று கேட்டால், யாதொன்று தீமை இல்லாத சொல். எந்த சொல்லும் தீமை இருக்க தீமை இருக்கக்கூடாது. அப்போ தீமை இருந்தால் என்ன ஆகும்? ஒருவன் தவறான கருத்தை சொல்லுகிறான், தவறான கருத்தை பின்பற்றினால் வாழ்க்கை தவறி போகும், வாழ்க்கையில் நிம்மதி பெற முடியாது. அப்போ அவன் சொல்லுகிறான், உண்மை பேசுகிறவன் எப்படி பேச வேண்டும்? இனிமையாக நடந்து கொள். உண்மை பேச இனிமையாக நடந்து கொள்ள வேண்டால் என்ன செய்வன்னு கேட்டான். நீ தியானம் செய்யாமல் இனிமையாக நடந்து கொள்ள முடியாது. தியானம் செய்ய செய்யத்தான் வறுமை தீரும். தினம் பூஜை செய்தாலன்றி ஒருவனுக்கு வறுமை தீராது. வறுமை இருந்தால் பொய் சொல்லாதான் செய்வான். சொல் அது வாங்கிய கடனை தக்க சமைத்து கொடுக்க முடியாது. பூஜை செய்து வந்தால் அவன் உண்மை இருக்கும், செல்வம் பெருக்கும், வறுமை இருக்காது, நோய் இருக்காது. அப்போ உண்மை பேசுவதற்கு தியானம் செய்ய வேண்டும் அல்லது தானம் செய்ய வேண்டும். இந்த சங்கம் ரெண்டுமே செய்யுது. தினம் தியானமும் செய்யும், தானமும் செய்யும். தானமும் தியானமும் உள்ள இடத்தில் உண்மை இருக்கத்தான் செய்யும். தானமும் தியானமும் உள்ள இடத்தில் தலைவன் இருக்கத்தான் செய்வான். தலைவன் இருந்து என்ன செய்கிறான்? தானமும் தியானமும் செய்கிற மக்களுக்கு இதயத்தில் தூய்மை இருக்க செய்கிறான். வறுமை இல்லாத வாழ்வு தருவான். கடல் சுமை இருக்காது, நிம்மதி இருக்கும். வாழ்க்கையில் நிம்மதி இருக்கின்ற மக்கள் தான் உண்மை பேசுவார். பிரச்சனை இருந்தால் அவன் உண்மையை பேச முடியாது. அப்போ பிறருக்கு நன்மை சொல் பிறருக்கு சொல்லுகிறான். பிறருக்கு சொல்லும்போது அவர்கள் மூடத்தனத்தில் மூழ்கக்கூடாது. மக்களுக்கு மூடத்தனத்தை உண்டாக்கக்கூடாது. யாதொன்றும் தீமை இல்லாத சுழல் அப்படின்னா எந்த வகையிலையும் பிறருக்கு அறியாமை உண்டு பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். இவன் அறியாமை இல்லாமல் இருந்தால் தானே, இவன் மூடனாயிருந்தால் மற்றவனுக்கு எப்படி உண்மை சொல்லுவான்? அப்போ மற்றவருக்கு சொல்லு வந்த மூடன் தான் கழி காட்ட முடியும். மூடருக்கு மூடத்தனமான ஒரு அறிவு இருந்தால் நிச்சயமாக நல்ல கருத்தை சொல்ல மாட்டான். அப்போ நல்ல கருத்து என்பது என்ன? பிறவி பிணிக்கும் மருந்தாக இருக்க வேண்டும். ஒரு சொல் சொன்னால் அறியாமையை நீக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.